இஸ்லாமிய சலீபாக்களில் மிகச்சிறந்த இடத்தை இதுவரை பெற்றிருக்கிற சலீபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கலீபா இருக்கையிலே அமர்ந்திருப்பார்கள். மடியிலே அவர்களுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை, சிறுமி குழந்தை, இன்னமும் நடக்க துவங்காத குழந்தை, ஆயிஷா என்ற அந்த குழந்தைக்கு பெயர். மடியிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிரிலே இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டிருப்பார்கள், என்ன இந்த பெண் பிள்ளைகள் நமக்கு விரோதிகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார்கள், யார் யாரோ தூரமானவனை எல்லாம் கொண்டு வந்து நாளைக்கு மருமகன் என்று பக்கத்திலே வைத்து விடுவார்கள், இங்கே இருக்கிறார்கள் தங்கை அம்மா தா என்றெல்லாம் உள்ள உறவுகளை தூரமாக விட்டுவிட்டு இவர்கள் தூரமாக போய்விடுவார்கள், என்ன இந்த பெண் பிள்ளைகள் என்று சலித்துக் கொண்டு பேசுவார்கள். முஆவியாவுக்கு எல்லாம் அன்பு கொஞ்ச நாள் கழிச்சு தூரமா போயிடும், தூரமா உள்ளவன் பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்துல போயிடும், இதுதான் என் பெண் பிள்ளைகள் என்று சலித்துக் கொண்ட போது நாயக தோழர் அமிர்புடல் ஆசிரதி எல்லாம் வந்து எதிரில் உட்கார்ந்து இருப்பார்கள். அமிர்புடல் ஆசிரதி எல்லாம் வந்து சொல்லுவார்கள், பெண்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நோயாளிகளை பராமரித்தல் ஒன்று, இறந்தவர்களுக்கு அல்லது எதையாவது இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுவது இரண்டாவது, மூணாவது பெரியவர்களை பரிவோடு கவனித்துக் கொள்வது, மூன்றாவது சிறியவர்களை பிரியத்தோடு பார்த்துக் கொள்வது, நான்காவது இந்த நாளும் அவ்வளவு சீக்கிரம் ஆம்பளைகளுக்கு கைகூடுவதில்லை பெண்களுக்கு கைகூடும். நோயாளிகளை பராமரித்தல், இறந்தவர்களுக்கு ஆறுதல், இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுதல், பெரியவர்களை அவர்களுக்கே உள்ள பரிவோடு பார்த்துக் கொள்ளுதல், சின்னவர்கள் மீது அன்பும் பிரியமும் பொழிந்து கவனித்துக் கொள்ளுதல், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நாளும் இந்த பெண்களுக்கு மட்டும்தான் உரித்தது. கலீஃபா அவர்களே, நீங்கள் பெண் குலத்தை மட்டமாக பேசாதீர்கள், அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். முஆவியா சொல்லுகிறார்கள், என்னுடைய இந்த சின்ன பெண் குழந்தைகளின் மீது எனக்கு இருந்த உள்ளத்தில் இருந்த வெறுப்பை உன் இந்த வார்த்தை போக்கிவிட்டது, நீ சொன்னது உண்மை என்பார்கள்.